السلام عليكم ورحمة الله. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم. إحياء علوم الدين إن جاءتين، صلاة الطهارة إن جاءتين. نحن بريد كل ذلك. وكان ده وارم فضيلة الوضوء من السرقهل إن جاء عند تلاقي بورو من نيرو سيدنا. பாதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் கைஃபியத்தில் உசுல், அதாவது கடமையான குளிப்பு எப்படி நமக்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய கடமையான குளிப்பு எப்படி என்ற அந்த தலைப்பில் நம்ம நிச்சயம் இன்னைக்கு நம்ம தொடங்குவோம். இப்ப கடமையான குளிப்பு என்பது பெருந்தொடக்குன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் வந்து ஆணோ பெண்ணோ உறவு கொண்டு விட்டால் அதற்கு பிறகு அவங்களுக்கு அவங்க கடமையா தொழுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும், அவங்க குடிச்சுதான் ஆகணும்னு வந்து இஸ்லாம் நெஞ்சு கடமையாக்குது. அது அதற்கு பேர் தான் வந்து கடமையான குளிப்பு. அந்த குளிப்பு வந்து மற்ற குளிப்பை என்ன செய்யாது, நார்மலா நம்ம குளிக்கக்கூடிய அந்த குளிப்பை என்ன செய்யணும், குடிக்கல. இதன் காரணமாக அந்த பெருந்தொடக்கு என்று சொல்லப்படக்கூடிய அதற்கான ரீசன்ஸ், அதுக்கான பல காரணங்கள் இஸ்லாம் சொல்லுது. இப்போ எந்தெந்த சமயத்துல கட்டாயமா குளிச்சு ஆகணும்னு, அந்த சமயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், கட்டாயமா குளிர்ச்சி ஆகணும். ஒருத்தர் அந்த சமயத்துல குளிக்காம என்ன செய்ய முடியாது, தொழுவ முடியாது. பெண்களுக்கு மாதாவிடாய் வரும்போதும் சரி, ஆண்களுக்கு வந்து அந்த குளிப்பு கடமையான நிலையிலும் சரி, அவர்கள் வந்து பள்ளி என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அவர்கள் அதை குளிக்காம என்ன செய்ய தொழக்கூடாது. கடமையான குளிப்பை எப்படி குளிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன செய்யறோம் இந்த அத்தியாயத்துல, இந்த தலைப்புல எதாச்சும் கூட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதலில் கைகளை கழுவிக்கொண்டு அதற்கு பிறகு நாம உலு செய்யறோமா இல்லையா, அது ஃபர்ஸ்ட் கைகளை கழுவிக்கொண்டு அதற்கு பிறகு அந்த மறைவிடங்களை கழுவிய பிறகு நம்ம என்ன செய்யணும், உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு நீக்கிய பிறகு நம்ம என்ன செய்யணும், உலு செய்யணும். உலு செய்யறதுல கடைசியில காலை மட்டும் கழுவ தேவையில்லை, அதை லாஸ்டா குளிச்சு முடிச்ச பிறகு கடனா நினைச்சு போதுமானது. ஃபர்ஸ்ட் உலு செய்த பிறகு உலு வபிசல்லா அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, இப்படித்தான் குளிச்சிருக்காங்க. அந்த கடமையான குளிப்பை உலு செய்த பிறகு முதலில் என்ன செய்யணும், வலது பக்கம் 3 முறை தண்ணி ஊற்றணும், அடுத்து இடது பக்கம் 3 முறை என்ன செய்யணும் தண்ணி ஊற்றணும், அடுத்து நம்முடைய முடி தாடி இது எல்லாமே என்ன செய்யணும், அந்த தண்ணி இல்லாத வேர்ப்போதியில் நீர் படுற மாதிரி என்ன செய்யணும் செய்யணும். ஏன்னா குளிப்பு என்பது உடல் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் தண்ணீர் படுவது தான், எந்த போதிலும் எழுச்சக்கூடாது, தண்ணீர் படாம எழுச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. இது போல பெண்கள் என்ன, பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த கொண்டை அவுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது அந்த நிலையிலே என்ன செய்யலாம், அவங்க அது அதற்கு மேலே என்ன செய்யலாம், அந்த முடிக்கு மேலே அவங்க என்ன செய்யலாம், ஊத்தி கொள்ளலாம், அதுல தவறு எதுவும் இல்லை. அதற்கு பிறகு இறுதியாக அவர்கள் என்ன செய்யணும், உருவ முடிச்ச பிறகு என்ன துவா ஓத வேண்டுமோ அந்த துவாவை ஓதியவர்களாக என்ன செய்யணும், ஒளியேற வேண்டும். இதுதான் வந்து கடமையான குறிப்பு. அடுத்து தயமம். இஸ்லாம் வந்து இந்த மாதிரியான சமயங்கள்ல குளிப்பதை வந்து கட்டாயமாக்குது, யாரும் குளிக்காம இருக்க முடியாதுன்னு. ஆனால் சில சமயங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல விதிர்வுள்ள நேரிடலாம், அங்க தண்ணீரை குளிப்பதற்காக என்ன செய்ய முடியாது, தண்ணீரை பெற முடியாத சூழல் என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த சமயத்தில் இஸ்லாம் நமக்கு தயமம் என்ற ஒன்றை கற்றுத்தருகிறது. தயமம் என்பது அந்த தூய்மையான மண்ணை மணலை பயன்படுத்தி, தயமம் என்ற வார்த்தைக்கு என்ன செய்யறது, நாடுதல் அப்படின்னு அர்த்தம். தயமம்னா தூய்மையான மணலை பயன்படுத்தி என்ன செய்யறது, உழுவுக்கு பதிலாக செய்வது, அதற்கு பதிலாக தயமம் அப்படின்னு என்ன செய்ய சொல்லுவாங்க. இப்ப எந்தெந்த சமயத்தை எல்லாம் தயமம் செய்யலாம், ஒன்று தண்ணீர் கிடைக்காத அந்த சூழல், தண்ணீர் கிடைக்காத சூழல், அல்லது தண்ணீர் இருக்கிறது ஆனா தண்ணீர் வந்து குடிப்பதற்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற சூழல், அல்லது தண்ணீர் இருக்குது ஆனா தண்ணீர் நம்மளுடைய தண்ணீர் இல்லை, இன்னொருடைய தண்ணீர், அதை காசு கொடுத்து எரிச்ச முடியாது, நம்ம வாங்க முடியாது, அப்படியான சூழல். இப்ப இப்படியான நெருக்கடியான சூழல் இருக்கும் பொழுது நாம என்ன செய்யலாம், தயமம் என்ன செய்யலாம். தயமம் ரெண்டுக்கும் என்ன செய்யலாம், தொழுவதற்காக உழுவு செய்வதற்கும் தயமும் செய்யலாம், சொல்வதற்காக உழுவு செய்வதற்கும் தயவு செய்யலாம். ரெண்டாவது கடமையான குளிப்பு இருக்க இல்லையா, கடமையான குளிப்புக்கு பகரமாகவும் என்ன செய்யலாம், தயவு செய்யலாம். இந்த ரெண்டுக்கும் என்ன செய்யலாம், தயவு செய்யலாம். தயவு செய்யறது முறை என்ன, ரெண்டு கைகளாலேயும் வந்து மணலில் அடித்து விட்டு அடுத்த கைகளை உதறி விட்டு நம்முடைய முகத்தை என்ன செய்யறது, ஃபுல்லா தேய்த்து கொள்வது, ரெண்டு கைகளால் இந்த மணிக்கட்டு வரை பிளஸ் முகம், இதுதான் தயமம். இந்த தயமம் தான் உழுவுக்கு மாற்று, அதாவது உழு செய்வதற்கு பதிலாக இந்த தயமம் தான் இருக்குது. குளிப்பு கடமையான குளிப்புக்கு மாற்றாகவும் என்ன செய்யுது, இந்த தயமம் தான் என்ன செய்திருக்கிறது.
ஒரு போர்ல நபி ஸல்லல்லாஹு ஒரு போர்ல ஒரு போருடைய சூழல் ஒருத்தர் காயப்பட்டு எழுந்து காயம்பட்டு கிடக்கிறாரு. அவர் குளிப்பு கடமையாயிருச்சு அவருக்கு. இப்போ அந்த சமயத்துல அவர் கேட்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி உடல் காயப்பட்டு குளிக்க முடியாத நிலையில இருக்கிறேன், ஆனா குளிப்பு கடமையாயிடுச்சா, என்ன செய்யறது? அப்ப கூட இருந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இல்ல கட்டாயமா குளிச்சுதாகணும், இப்படிலாம் என்ன செய்ய முடியாது, குளிக்காம இருக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. சொல்றாங்க அவர் குளிக்கிறாரு, என்ன செய்யறாரு, அவர் இறந்து போயிடுறாரு. அந்த காயமா நிலையில குளிச்சுனால இறந்து போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்ட பிறகு கடுமையாக கோபம் கொள்றாங்க, இந்த சகோதரர் நீங்க கொன்னுட்டீங்களே அப்படின்னு. அவர் வந்து இந்த சமயத்துல குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு முறை தயவும் செய்தாலே என்ன செய்து போதுமானது, அல்லாஹ் வந்து ஒரு அனுமதி அளித்திருக்க, நீங்க அறியாமையின் காரணமாக நீங்க அப்படின்னு சொன்னீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்துல ரொம்ப கடுமையான முறையில் நினைச்சிருக்காங்க, கோபம் கொண்டாங்க. அப்ப இந்த தயமத்தை என்ன செய்யலாம், ஒலுவுக்கு மாற்று தயமம், ஒலு ஒலு செய்ய ஒலு செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா தயமம் செய்து விட்டு என்ன செய்யலாம், தயம் நம்ம ஒலு செய்யலாம். அதுக்கு குளிப்பதற்கு கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் தயவம் செய்து விட்டு என்ன செய்யலாம், நம்ம வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்போ இது வந்து என்ன, இந்த மண்ணை கொண்டு எப்படி சுத்தமாகும், லேசா விட்டு அடிக்கிறோம், ஆனா இது வந்து அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய சுத்தம் இது. இப்ப இதனுடைய நம்ம உள ரீதியாகவோ அல்லது ஒரு வித ஆன்ம ரீதியாகவோ நம்ம என்ன செய்யறோம், சுத்தம் அடைகிறோம். இதுக்கு அதுக்கு அந்த உலுவுக்கு மாற்றாக வந்து இது சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல உலு என்ன செய்ய முடியாது, எந்த சூழலும் சரி உலு செய்யாம நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்னு உலு செய்யணும் அல்ல தயமும் செய்யணும். இந்த உலுவோ தயமும் செய்யாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, வணக்க வழிபாட்டை தொழுகையை வந்து நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து இது குளிப்பு தயமம் அப்படிங்கிற இதோட என்ன செஞ்சிச்சு, இது முடியுது. அடுத்து அடுத்த தலைப்பு என்ன செய்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்னொரு வெளிப்படையான தூய்மைகள் இருக்கா இல்லையா, அந்த வெளிப்படையான உடல் நம்முடைய வெளிப்படையான உறுப்புகளில் காணப்படும் தூய்மை தொடர்பாக நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுல உடலில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் தொடர்பாக என்ன செய்யுது, இதுல எட்டு வகைகள் என்ன செய்யுது இருக்குது அப்படிமாரி வந்து எட்டு வகைகள் என்ன செய்யறாரு பட்டியல் போடுறாரு. முதல் வகை நம்முடைய முடியை வந்து அலங்கரித்துக் கொள்வது, முடியை வந்து எண்ணெய் இட்டுக் கொள்வது, அதில் உள்ள அழுக்குகளை வந்து அகற்றிக் கொள்வது. இது வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து முடி இருக்குதோ அவங்க முடியை ஒழுங்கா தர சீவி கொள்ளட்டும், அடுத்து முடிக்கு எண்ணெய் வைத்துக் கொள்ளட்டும். இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், பரட்டை தலையோடு ஷீதான் போன்று என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம் என்ன செஞ்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. இப்போ ஒரு மனிதர் வந்து வந்தார், அவருடைய முடி தாடி எல்லாமே அலங்கோலமா இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, உங்கள்ட்ட எண்ணெய் இல்லையா, எண்ணெய் இருந்தா ஏன் நீங்க எண்ணெய் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஷைத்தான் போன்று நினைச்ச வேண்டாம், உங்களில் ஷைத்தான் போன்று உங்களில் யாரும் நினைச்ச வேண்டாம், வர வேண்டாம்னு நினைச்சாங்க, தடுக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடுத்து சொல்றாங்க, யாரிடம் முடி இருக்கிறதோ அவர் அந்த முடியை கண்ணியப்படுத்திக் கொள்ளட்டும், அப்படி என்றால் அந்த முடியை அலங்கரித்துக் கொள்ளட்டும், அப்படி என்றால் என்ன செய்யணும், அதை வந்து அலங்கோலமாக நினைச்ச வேண்டாம், விட்டுவிட வேண்டாம், அதற்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்ளட்டும், சீப்பு வைத்து என்ன செய்யட்டும், தலை சீவி கொள்ளட்டும், அதனுடைய அதுல பேன் இருந்தால் நினைச்சு அந்த பேனை அகற்றிக் கொள்ளட்டும். இது முடி சம்பந்தமான உள்ள ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இது வந்து குளிப்பதன் மூலியமாக இந்த அழுக்கு வந்து நீக்கப்படுகிறது, முடியிலுள்ள அழுக்கு. அடுத்து இது எப்படி அலங்கரிக்கப்படுகிறது, எண்ணெய் தேய்ப்பதன் மூலியமாக, தலை சீவுவதன் மூலியமா, பரட்டை தலையோடு இருப்பது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க, அது வந்து ஷைத்தானுடைய தோற்றத்துக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு அது முடியிருந்தால் அதை நினைச்சீங்க, அதை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அதை தலை சீவி கொள்ளுங்கள் நினைச்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த காது ஓரத்தில் காது மேல உள்ள அந்த அழுக்கு தொடர்பானது. இப்ப இது எப்படி இஸ்லாம் நீக்கப்படுது அப்படின்னா, அது மசாஹ் மூலியமா, நம்ம உருவில் நினைச்சிடும் மசாஹ் செய்யறோம், மசாஜ் செய்வதன் மூலியமாக தலைக்கு மசாஜ் செய்துவிட்டு காதை நினைச்சிட்டு மசாஜ் செய்யறோம் இல்லையா, இப்ப அதன் மூலியமாக அதுவே அந்த அதுல ஒட்டி இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றுவதற்கு போதுமானது. அப்படி மசாஜ் செய்வதன் மூலியமாக அந்த காது போதிய தூய்மை அடைந்துவிடும் அப்படின்னு நினைச்சிடறாரு இமாம் ஹசாலி முன்வைக்கிறாரு. ரெண்டாவது, அடுத்து மூணாவது வந்து நம்முடைய மூக்குல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அந்த கிருமிகள் எப்படி நீங்கும், அதுதான் நமக்கு உலுவில நம்ம காட்டி தரக்கூடிய அந்த நாசி சிந்துதல், மூக்கு சுத்தம் செய்வதன் மூலியமாக அது அதில் ஒரு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து நீங்கிரும். இப்போ இது மூக்கு பகுதியுள்ள அழுக்கு இந்த வழிமுறையின் மூலியமாக உலுவில் கற்றுத்தரக்கூடிய, உலுவில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறையாக ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ
நாசியை சுத்தம் செய்யுமாறு நம்முடைய மூக்கு சுத்தம் செய்யுமாறு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சரியாக நம்ம கடைபிடிப்பதன் மூலியமாக அதை நம்ம நினைச்ச முடியும், நீக்க முடியும். அடுத்து நாலாவது, பற்கள் மற்றும் நாவில் உள்ள அழுக்குகள் எப்படி நீக்கப்படுகிறது? இதுவும் நமக்கு உழுவில் கற்றுத்தரக்கூடிய, நமக்கு உழுவு செய்வதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, மிஸ்வாக்க நீங்க பல் துலக்குமாறு வந்து சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதாவது என்னுடைய சமூகத்தார் மீது நான் சிரமத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்று நஞ்சவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வேன், உழு செய்யும் போது மிஸ்வாக் செய்யுமாறு நான் அவர்களை கட்டளையிட்டு இருப்பேன். இப்போ இந்த நான் பற்களில் உள்ள நாவின் ஓரத்தில் உள்ள அழுக்குகள் வந்து இப்படி மிஸ்வாக் செய்வதன் மூலியமாக, ரெண்டாவது இஸ்தின்ஷாக் வாய் நம்ம ஒழு செய்யும்போது வாய் கொப்பளிக்கிறோமா இல்லையா, ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை வாய் கொப்பளிக்கிறோமா இல்லையா, இப்ப அதன் மூலியமாக இதில் உள்ள அசுத்தங்கள் நீங்கும். இப்போ இந்த ரெண்டு, ஒன்னு மிஸ்வாக், ரெண்டு வாய்ப்பு பிடித்தல், உணவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பிடித்தல். இப்ப இதன் மூலமாக என்ன செய்யும், பற்களில் உள்ள நாவின் ஓரங்களில் உள்ள அழுக்கள் எல்லாம் வந்து நீக்கப்படுகிறது. அடுத்து ஆறாவது என்ன, தாடியில் உள்ள சில பேருக்கு அந்த காலகட்டத்துல நீளமா வந்து தாடி வைக்கக்கூடியவர்களாக வந்து இருந்தாங்க, தாடியில் பெண்கள்லாம் வந்து பெண்கக்கூடிய. இப்போ அதில் உள்ள அது வந்து அழுக்காக வந்து கருதப்படுது. அந்த அழுக்கு எப்படி நீக்கப்படணும் அப்படின்னா, குளிப்பதன் மூலியமாக, குளிக்கும் போது தாடிய கோதி விட்டு என்ன செய்யணும், அதில் உள்ள அழுக்குகளை நீக்கணும், அதில் உள்ள பெண்களை என்ன செய்யணும் நீக்கணும். இப்போ அதன் மூலியமாக ரெண்டாவது, தாடிய ஒழுங்கா சீவி என்ன செய்யணும், ஒழுங்கா சரியான முறையில் என்ன செய்யணும் வச்சிருக்கணும், அப்படி அலங்கோலமா நினைச்சிடக்கூடாது, விடக்கூடாது. இப்ப இதன் மூலியமாக அதில் உள்ள அசுத்தம் நீக்கப்படுகிறது, அது வந்து அலங்கரிக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் அபூபக்கர், உஸ்மான், ரதியல்லாஹு இவர்கள்லாம் வந்து அதிகமான நீளமான தாடி உடையவங்களாக என்ன செஞ்சிருந்தாங்க. ஆனால் அந்த தாடியை வந்து முறையாக பேணக்கூடியவர்களாக வந்து என்ன இருக்காங்க, பொதுவாக தாடி அந்த சமயத்தை நீளமாக வளர்ப்பது இந்த காலகட்டத்தினுடைய ஒரு வழக்கமாக நினைச்சது இருந்து கொண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நினைச்சிருக்காங்க, அவங்களுடைய வெளித்தோற்றங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் நினைச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சகோதரர் சந்திக்கும் பொழுது கண்ணியமான முறை இருந்துக்கிறது நினைச்சாங்க, சொல்லியிருக்காங்க. ஜுஹுத் என்ற பேர்ல, அதாவது பற்றற்ற முறை என்ற பேர்ல, எனக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி பரதேசி மாதிரி இந்த மாதிரி பரட்டை தலையோடு இருந்து இருக்காதீங்க. அதாவது உங்கள் மேல வெறுப்பு ஏற்படுத்தும், உங்களுடைய தோற்றம் வந்து உங்கள் மேல வெறுப்பு ஏற்படுத்தும் நினைச்சு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவம் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இமாம் கஸ்ஸாலி வந்து ஒரு சம்பவத்தை இங்க குறிப்பிடுறாங்க. ஒரு முறை ஒரு குழு என்ன செய்யுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அவங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, போகுது. இப்போ இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படுது, வாசல்ல சந்திக்கிறதுக்கு ஒரு குழு வந்திருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நினைச்சாங்க, தன்னை சரி செய்யறாங்க, தன்னுடைய தலையை தன்னுடைய தாடி முடியை சரி செய்யறாங்க, தன்னை அலங்கரிக்கிறாங்க, லேசா அலங்கரிக்கிறாங்க. இப்போ அதற்கு பிறகு வெளிச்சென்று நினைச்சாங்க, அந்த குழுவை நினைச்சாங்க, சந்திக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் வந்து அந்த ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி கேட்கிறேன், அந்த இதனுடைய அறிவிப்பாளர், இதனுடைய தோழர் கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியா செய்தார்கள், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கும் போதற்காக இப்படி தம்மை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு அலங்கரித்துக் கொண்டு இப்படியே வெளிப்பட்டார்கள், அவர் ஆச்சரியம் நினைச்சது கேட்கிறாரு. அவருக்கு அன்னை ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, நான் இன்னல்லாஹ யுஹிப்பு மின் அப்திஹி ஐ தஜம்மல லி இஹ்வானிஹி இதா கரஜ இலைஹிம். அதாவது அல்லாஹ் வந்து இப்படி நேசிக்கிறான், ஒரு அடியானுக்கு அவன் வந்து தன்னுடைய சகோதரனை சந்திக்க நேர்ந்தால் அவன் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளட்டும். அல்லாஹ் நினைச்சிறான், இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால், அவன் வந்து அல்லாஹ் வந்து அழகானவன், அவன் வந்து அழகை விரும்பக்கூடியவனாக நினைச்சா இருக்கிறான். நீங்க இந்த மாதிரி அலங்கோலமான முறையில ஒரு பரதேசியாக என்ன செய்யாதீங்க, உங்களுடைய சகோதரர் சந்திக்காதீங்க, அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள், அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நமக்கு இதுல எந்த அலங்காரம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமான அலங்காரம், ஒருத்தர் வந்து அதுலயே ஒரு ஊசலாட்ட மாதிரி ரொம்ப வந்து ஓவரா அதுல வந்து தலட்டி கொள்வார் இல்லையா, அதுதான் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது நினைச்சல, இது தடுக்கப்படல, இது விரும்பத்தக்கது. அல்லாஹ் நினைச்சா இத்தகைய அழகை நினைச்சா விரும்புறான், இது வந்து ஒரு போற்றத்தக்க பண்பா நினைச்சது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்காங்க, இப்படி செய்யுமாறு நமக்கு நினைஞ்சிருக்காங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு இதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து இது வந்து என்ன செய்யுது, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இது இப்படி கிட்டத்தட்ட நமக்கு வேறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியா இருப்பார்கள் என்று நினைச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. அதுக்கு அண்ணன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தெளிவுபடுத்துறாங்க, அதற்கான ரீசனை நினைச்சுறாங்க சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து இமாம் கஸ்ஸாலி வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, யார் யாரெல்லாம் இந்த அழைப்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பணியை மக்களுக்கு எடுத்துரைக்கும் அந்த
வேலையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வந்து என்ன செய்யணும், தங்களுடைய முடிந்த மட்டும் தங்களை தங்களுடைய ஒழுங்கான தோற்றத்தில் முன்வைப்பது, தங்களை தங்களை வந்து அழகுபடுத்தி கொள்வது வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானதுன்னா அதாவது அவர்களுடைய மற்றவர்களுக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தும் விதமாக, மற்றவர்களுக்கு மற்றவருடைய பார்வையில் ஒரு மற்றவருடைய பார்வையில் வந்து இணைஞ்சிடக்கூடாது, ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் விதமாக இணைஞ்சிடக்கூடாது, பரதேசியான அலங்கோலமான தோற்றத்தோடு இணைச்சக்கூடாது, சந்திக்க கூடாது, ஒரு கண்ணியத்தையும் ஏற்படுத்தும் விதமான கண்ணியமான தோற்றத்தோடு இணைச்சிங்க அவர்களை சந்திங்க அப்படின்னு நினைச்சாரி வந்து இது முன்வைக்கிறார். ஏன்னா நீங்க படைப்புகளிடம் மனிதர்களிடம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்கும் அந்த பணியை நீங்கள் செய்கிறீர்கள், அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய தோற்றம் வந்து கண்ணியமாக இணைச்சி நிற்கணும், உங்களுடைய தோற்றம் வந்து அருவறுப்பானதாக ஒரு பரதேசியாக இணைச்சக்கூடாது, அலங்கோலமானதாக இணைச்சக்கூடாது இருக்கக்கூடாது. இது வந்து அழைப்பாளன் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்று நினைச்சாங்க முஹம்மது கூறுகிறார் வந்து. இப்போ இது வந்து விரும்பத்தக்கது, இந்த மாதிரி இது வந்து விரும்பத்தக்கது. இது வந்து நினைச்சாங்க சில சூஃபியாக்கள் அந்த காலகட்டத்தில். இது எல்லாத்தையும் வந்து விபாத்து, அதாவது இதெல்லாம் நேர விரயம், இதெல்லாம் வந்து லௌகீகவாதிகள் உலகாயுதவாதிகள் செய்வது அப்படி எல்லாம் நினைச்சாங்க சொல்லி கொண்டிருந்தார்கள். இமாம் கசாலி நினைச்சாரு அதை மறுக்கிறாரு. இது வந்து இஸ்லாத்தில் விரும்பத்தக்கது. நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்வதும் நல்ல தோற்றத்தில் உங்களை வெளிப்படுத்திக் கொள்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்களோ அப்படி செய்வதும், அவர்கள் தான் படைப்புகளில் மிகச்சிறந்தவர்கள், மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள், அவர்களே எழுச்சிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க. நீங்க ஏன் அதுக்கு மாறா இருக்கும் நினைக்கிறீங்க? உங்களை ஒரு பரதேசியாக ஏழையாக ஒன்றும் இல்லாதவராக நம்பி காட்டணும்னு சொல்லி விரும்புறீங்க. இப்போ இது போல கண்ணியமான முறையில் என்ன செய்யுங்க, உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமான தோற்றம் வந்து விரும்பத்தக்கது. நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி கனமான செய்தி, நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்கும் அந்த பணியை செய்யும் பொழுது உங்களுடைய வெளித்தோற்றமும் என்ன செய்யணும், கண்ணியமான முறையில் இருக்கும். அதையும் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் வந்து என்ன வந்து வலியுறுத்துறார். அடுத்தவங்க வஸ்ஹல் பராஜின், இது என்ன, அகங்கெடுத்து நகங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் இருக்க இல்லையா, இதையும் வந்து அகற்றுமாறு, இதையும் வந்து கவனத்தில் கொள்ளுமாறு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும், அரபுக்கள் வந்து தண்ணி பாலைவனத்துல வாழ்ந்தாங்க, தண்ணீர் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு மாதிரி அதிகமா நினைச்சல் இல்லை, அதனால ரொம்ப அவங்க வெயில் பிறந்த வெயில்ல வாழ்ந்தாலும் சரி ரொம்ப குறைவா தான் குளிக்கக்கூடியவங்களா என்ன செஞ்சு இருந்திருக்காங்க. குளிப்பதே அவங்களுக்கு வந்து ஒரு ஆடம்பரமான விஷயமா தான் என்ன செஞ்சு இருந்திருக்கு. குளிப்பதற்கு ரொம்ப குறைவான அளவு தண்ணீர் தான் அவங்க என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க. அப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இப்ப அதனால இப்ப இஸ்லாம் வந்து ஜும்மா தொழுகையை கடமையாக்கும் பொழுது சில பேர் அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க உட்கார்ந்தாங்க, அந்த வேர்வு சுமல்லாம் வந்து வந்தது. ஏன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க வெயில், இந்த தண்ணீர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடம்பரமா பெரிய விஷயம், அதை குளிப்பதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அந்த சமயத்துல இங்க எல்லாம் அழுக்கு வந்து சேருவது வந்து இயல்பானது. இஸ்லாம் தான் ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹுத்பா வந்து உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, ஹுத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சாங்க, அந்த மக்களை கற்றுக் கொடுத்து அந்த மக்களை பக்குவப்படுத்துறாங்க. ஜிம்மா நாளாவது கட்டாயமா குளிங்கன்னு சொல்றாங்க, ஜிம்மா நாளாவது கட்டாயமா குளிங்க, ஜிம்மா நாள் குளிப்பது ரொம்ப விரும்பத்தக்கது அப்படின்னு. ஏன்னா வாரம் ஃபுல்லா குளிக்க மாட்டாங்க, ஜிம்மா நாள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்து என்ன செய்வோம், பயான் கேட்கக்கூடியவர்களாக உரை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த சமயத்துல நீங்க நினைச்சாதீங்க அந்த வேர்வை நாற்றத்தோட துர்நாற்றத்தோட பள்ளியில வந்து அமராதிங்க. சல்லா வலிசன் அவங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, வெள்ளிக்கிழமை நீங்க என்ன செய்யுங்க குடிங்க அப்படின்னு, அது போல வெள்ளிக்கிழமை நீங்க நினைச்சீங்க நறுமணம் பூசிக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய நோக்கத்தை பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக என்ன செய்து இருக்குது. சக மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய துர்நாற்றம் வந்து இன்னொரு மனிதனுக்கு தெரியும், அவன் தன்னுடைய துர்நாற்றம் என்ன செய்யலாம் அவருக்கு தெரியாது. அப்போ இப்படித்தான், அப்போ இது வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதன் தன்னுடைய சொல்லால் தன்னுடைய செயலால் தன்னுடைய தோற்றத்தால் தன்னுடைய இன்னபர அம்சத்தால் எண்ணிச்சக்கூடாது, மற்றவனுக்கு தீங்கிழைக்கக்கூடியவனாக எண்ணிஞ்சிருக்கூடாது, மாறி இருக்கக்கூடாது. இப்ப நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையில நினைச்சாங்க இந்த மக்களுக்கு இந்த வழிகாட்டுதல நினைச்சா வழங்குறாங்க. இதுல இந்த வழிகாட்டுதல் இந்த பின்புறத்துல இருந்தா நினைச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதை விட்டு ஒரு டெய்லி ஒருத்தன் குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஜும்மா நாள்ல குளிக்க முடியாம போகுது அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை அது. ஆனால் இது நினைச்சக்கூடாது, இந்த ஒரு வாரம் குளிக்காதவங்களுக்கு ஜும்மா நாள்லயாவது குளிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, நறுமணம் பூசுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த பின்னணியோட நம்ம என்ன செய்யணும், இந்த அவங்களோட இந்த கலாச்சார அந்த பின்னணியோட புரிந்து கொள்வது வந்து நம்ம கூடுதல் சிறப்பு. இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்,
ஏதேனும் காரணத்தினால நமக்கு வெளியூர் போயிருப்போம். சில பேர் இப்படி நினைச்சோம், ஜிம்மால குளிப்பது கட்டாயம் வந்து, ஆனா குளிக்கலாம் அப்படிங்கறக்காக ஜிம்மாக்கே போகாம இருக்கக்கூடிய சிலர் எல்லாம் நினைச்சாங்க இருக்கிறாங்க. இப்ப இத புரிஞ்சு கொண்டால் அது வந்து போதுமானது. அப்போ இந்த அரபுக்கள் வந்து ரொம்ப அதிகமா குளிக்காதனால அவங்களுக்கு இந்த பொது எல்லாம் என்ன செஞ்சிடும், கண்ணுக்கு வந்து தேங்கிடும். இப்ப இத அவங்களுடைய குளிக்கும் போது இத கவனத்தில் கொள்ளுமாறு அதை அகற்றுமாறு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இதில் வராஜி அப்படின்னா இந்த நகை கீழே உள்ள இந்த 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 இதில் உள்ளதான் வராஜி. அடுத்து நகங்களில் உள்ள அழுக்கு, நகங்களை வந்து வெட்டுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாளைக்கு கொடுக்க நகம் என்ன செஞ்சுட்டு வெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 40 நாளைக்கு உள்ள இருக்க நகங்களுக்கு அழுக்கு இருக்கா இல்லையா, அதையும் வந்து சுத்தம் செய்யுமாறு இணைஞ்சிருக்காங்க, வருவாங்க. அதுவும் வந்து நம்ம வெளிப்படையான சுத்தத்துல வந்துடும், அதுவும் வந்து சேர்ந்துடும். ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 40 நாள்ல இதையெல்லாம் அகற்ற முடியும், நீங்க ஒன்னு கலம்புல ஒத்துப்பா நகம் விட்டுங்க, ரெண்டாவது அக்குள் முடிய வந்து அகற்றுங்க. பிடுங்குதல் வருது, அதனுடைய பிடி தெரியல, அது ரொம்ப வலி வலி தரக்கூடியதாக இருக்குது, அந்த எப்படிதான் இருக்குது, அதனுடைய வலித்தலே ஒரு பெட்டர் அப்படின்னு ஆள் அறிஞ்சலாம் நினைச்சாங்க, முன்வைக்கிறாங்க. அடுத்து ஹல்குல், ஆனா மறைவிடங்களில் உள்ள முடியை நினைச்சது அகற்றுதல். இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க 40 நாளைக்கு ஒரு முறை செய்யுமாறு நினைச்சுக்காங்க, வலியுறுத்துறாங்க. 40 நாளைக்கு ஒரு முறை என்ன செய்யுமாறு நினைச்சுட்டாங்க, வலியுறுத்துறாங்க. இது வந்து அஹ்ரஜோ முஸ்லிமின் ஹதீஸ், அனஸ் முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய ஆதாரத்தின ஹதீஸ் தான். இப்ப இந்த 40 நாட்களில் இந்த மூன்று அம்சங்களையும் நிறுத்தி தெரிவது, அதாவது நகம் வெட்டுவது, அக்குள் முடியை அகற்றுவது, மறைவிடத்தில் உள்ள அந்த முடியை அகற்றுவது, சுண்ணாவில் என்ன செய்து, சுண்ணாவில் வந்து உள்ளதாக என்ன செய்து இருக்குது. இப்ப இதுல அதுக்கிடையில நகத்தில் உள்ள அழுக்கை அகற்றுவது, அதுல கவனத்தில் கொள்வது, அந்த அந்த இடுக்குகளில் உள்ள அழுக்கை அகற்றுவது, அதை வந்து கவனத்தில் கொண்டு என்ன செய்து அகற்றுவதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதெல்லாம் இப்படி அவசியமானதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, லாஸ்டா கடைசியாக வரக்கூடியது அத்தரன் அல்லது இஷ்டமி வலா ஜமீல் பதன், நம்முடைய மற்ற உடல் உள்ள மற்ற பாகங்களில் நம்முடைய வேர்வை நாற்றத்தினாலும் தூசியினாலும் வரக்கூடிய அழுக்குகளை அகற்றுதல். தொடர் வேர்வையினாலும் என்ன செய்யலாம், தூசியினாலும் வந்து அழுக்குகள் என்ன செய்யலாம் வரலாம், அதை என்ன செய்யறது அகற்றுதல். இது எப்படி, குளிப்பதன் மூலியமாக இந்த அழுக்கு என்ன செய்து அகற்றப்படுகிறது. இந்த 8 வகையில குளிப்பதுல வந்து 2 சொல்லப்படுது, ஒன்னு பொது இடத்தில் குளிப்பது, ஒன்னு வீட்டுல குளிக்கிறது. வீட்டுல குளிப்பது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, தனியா குளிப்பது, தனியா அதை என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய மறைவிடம் மற்றவர்களுக்கு தெரியுமாறு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது, ஆணோ பெண்ணோ. அப்படியான பொது இடத்தில் குளிக்கும் பொழுது அவங்க 2 விஷயத்தை கவனத்துக் கொள்ளணும். பொது இடத்துல அவங்களுடைய மறைவிடத்தை அவங்க என்ன செய்யக்கூடாது, மறைக்க வேண்டிய பகுதியை அவங்க வெளிப்படுத்தக்கூடாது. இன்னொன்னு மற்றவர்களுடைய மறைக்க வேண்டிய பகுதியை அவங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்கவும் கூடாது. இதை அந்த சமயத்தில் ஹம்மாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொதுவான குளியல் அறைகள் வந்து இருந்தது. சிலர் அந்த அந்த குளியல் அறைக்கு போறது வந்து கூடாது அந்த சொன்னாங்க. சிலர் வந்து இப்படியான அதுக்கு முறையீடு என்ன செஞ்சாங்க, அவர்கள் வந்து தங்களை பேணிக் கொண்டார், அதாவது தங்களுடைய மறைவிடங்களை மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்துக் கொண்டால், மற்றவர்களுடைய மறைக்க வேண்டிய போதி அவர்கள் பார்க்காம இருந்தால் போதுமானது. உசாலி வந்து இந்த 2 ஷர்த்தை என்ன செய்யறாரு வைக்கிறார். இந்த இடத்துல அந்த மாதிரி பொது இடத்துக்கு இருக்கும் பொழுது, பொது குளியல் அறைகள் அங்கு போகும்பொழுது 2, 1 தன்னுடைய மறைவிடங்களை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், ரெண்டாவது மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த 2மே இருந்தா ஓகே தான் என்ன செய்யறார் நமக்கு உசாலி வந்து சொல்கிறார். அப்போ இது வந்து வெளிப்படையா நம்முடைய உடல் பாகங்கள் தொடர்பாக, அதுல எப்படி எப்படி சுத்தம் செய்வது தொடர்பாக கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள். அதற்கு அடுத்து இன்னொரு வந்து 8 வகை என்ன செய்து வருது, அதுல என்ன ஃபர்ஸ்ட், அதே தான் இது 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 கிட்டத்தட்ட இதோட சேர்ந்த 8 வகை தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு முடி இருக்குதோ, எல்லாருக்கும் முடி இருக்கும், அவங்க என்ன செய்யணும், முடிய நீளமா வளர்க்கலாம், தவறு இல்லை, நீளமா வளர்க்கலாம், தவறு இல்லை. ஆனால் நீளமா வளர்த்தா அப்ப அதற்குரிய கடமையை பேணணும். ஒண்ணு முடிய தலை சீவணும், முடியை சீவாம என்ன செய்யக்கூடாது, பட்ட தலையோடு போடக்கூடாது. ரெண்டாவது அதுக்கு எண்ணெய் வைத்து அதை என்ன செய்யணும், அலங்கரித்து கொள்ளணும், அதை என்ன செய்யக்கூடாது, அதை கவனிக்காம வந்து விடக்கூடாது. இல்லைன்னா மொட்டை போடலாம், முடிய வெட்டி கொள்ளலாம், அதுல என்ன செய்யல, அந்த 2ல ஏதாவது ஒண்ணு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஆனால் முடியவும் ரொம்ப வேகமா வளர்க்கிறது, அதை அதற்கு அதுக்கு எண்ணெய் தேய்க்காம அதை பராமரிக்காம தலைச்சியாம விடுறது வந்து ஒரு முஸ்லீமுக்கு அழகு இல்லை. அது வந்து
இந்த சமயத்திலேயே வந்து ஒரு போற்றத்தக்க பண்பாக அவர் என்ன செய்யலை, இங்கு சொல்லப்படலை, அது நம்முடைய வழக்கமும் என்ன செய்யலை இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த முடியோட விஷயத்துல இதை ரெண்டும் என்ன சொல்லும், முடி வளர்க்கலாம், நீளமான முடி ஆண்கள் கூட என்ன செய்யலாம் வளர்க்கலாம், ஆனால் அவர்கள் என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் கவனம் கொள்ளணும், முடியை அவங்க பராமரிக்கணும், தலை சீவணும், எண்ணெய் வைக்கணும், இது பரட்டை தலையோடு அலங்கூலமான முறையில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, இது ஒண்ணு. இரண்டாவது மீசையினுடைய முடி, மீசையனுடைய ஷாரு ஷாரிப், மீசையனுடைய முடி சம்பந்தமா நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்வ ஷாரிப மீசையை கத்தரிங்களை நினைச்சிருந்தான் சொல்லியிருக்காங்க, மீசையை கத்தரியுங்கள், மீசையை மலிக்குமாறு என்ன சொல்லப்படல. சில அறிஞர்கள் மீசையை மலிப்பதோட மீசையை மலிக்கிறது ஹராம் என்று கூட நினைச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க, சிலர் மீசையை மலிக்கிறதுல தப்பு இல்லை நினைச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதுல மீசையை மலிக்கு மீசையை மலிக்கிறது மீசையை மலிக்கிறது இல்ல, மீசையை கத்தரித்தல், மீசையை கத்தரித்தல் தான் இந்த விஷயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு. மீசையை கத்தரிப்பதோட இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது தாடியை வந்து என்ன செய்யுங்க, அதிகமா வையுங்கள் சொல்லப்படுது, இங்க தாடியை விட்டு விடுங்கள் அப்படின்னு பொருள் வைக்கிறேன், சிலர் ஹதீஸ்க்கு தாடியை விட்டு விடுங்கள் மீசையை கத்தரிங்கள் வந்து பொருள் வச்சிருக்காங்க. நம்ம ஹசாலி வந்து இதை வச்சு அக்சிரு அப்படின்னு நினைச்சு பொருள் வைக்கிறேன், அப்படின்னா அதை அதிகமா நினைச்சீங்க வையுங்க, தாடியா அதிகமா வையுங்க, மீசையை கத்துறீங்க தாடியா அதிகமா வையுங்க அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க. இது வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க, அந்த யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக அவர்கள் வந்து தாடிய கத்தரிக்கக்கூடியவர்களாக, மீசையை அப்படி விட்டு விடக்கூடியவர்களாக நினைச்சாங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் மீசையை கத்தறியுங்கள், தாடியை அதிகமாக வளருங்கள் அப்படின்னு நினைஞ்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்ப நபித்தோழர்கள்ல சிலர் இணைஞ்சிருக்காங்க, அங்க தாடியை வந்து ஒரு கைப்பிடி அளவு, இப்னு உமர் போன்ற நபித்தோழர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க, ஒரு கைப்பிடி அளவு வைத்து கொண்டு அதற்கு பிறகு என்ன செஞ்சிருக்காங்க விட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தாடியை வந்து நீளமா வைப்பதன் அப்படியே விட்டு விட்டால் அது வந்து அலங்கோலமான ஒன்றாக என்ன தெரியும், அலங்கோலமாக இருப்பது ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லீமுக்கு அழகில்லை. ஓ, அதனால அதை வந்து அலங்கரிப்பது, அதை கரெக்டா ஒரு கைப்பிடி அளவு வைத்துக் கொள்வது வந்து அவசியம்னு வந்து அவர் சொல்றாரு. இமாம் கசாலி வந்து அந்த கருத்தை, இப்னு உமருடைய அந்த கருத்தை வந்து வலியுறுத்துறாரு, தாடி இந்த மெத்தடில் என்ன செய்யணும் வைக்கப்படணும், தாடி வந்து இந்த மெத்தடில் வைக்கப்படணும் அப்படின்னு. தாடியை மழிப்பது கூடாது, அந்த சமயத்துல மீசையை மழிப்பதே பிதத்துன்னு வந்து அந்த அறிஞர்கள் சொல்லி கொண்டு இருந்தாங்க. தாடியை மழிப்பது வந்து கிட்டத்தட்ட அது கூடாது ஹராம் அப்படிங்கிறத நினைச்சாங்க அந்த காலகட்டத்துல அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அது அந்த காலகட்டத்துல தாடியை மழிப்பது வந்து இன்னும் நினைச்சல வரல, அது ஒரு கட்டத்திற்கு பிறகுதான். அந்த சமயத்துல முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி தாடி வைக்கக்கூடியவர்களா தரச்சு இருந்திருக்காங்க, அதற்கு ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் அந்த தாடியை மழித்தல் அப்படிங்கிற அந்த பழக்கம் நினைச்சு வருது. அப்ப இது மீசையை கத்தரித்தல், தாடியை விட்டு விடுதல் அல்ல, தாடியை அதிகமாக வளர்த்தல், தாடியை வந்து அப்படியே விட்டு விட்டால் அது வந்து அலங்கோலமாக இருக்கும், அதை வந்து அலங்கரிக்குமாறு, அதை வந்து கரெக்டான பொசிஷன்ல கட் பண்ணுமாறு நினைஞ்சிருக்காங்க, அது வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கும். இப்ப இதுக்கு தான் இமாம் கசாலி வந்து நினைச்சாரு, மூணு முக்கியத்துவம் வந்து கொடுக்கிறாரு, இதைத்தான் அதாவது முன்னுரிமை வந்து கொடுக்கிறாரு. அடுத்து அக்குள் முடியை பிடுங்குதல் அப்படின்னு, இது அக்குள் முடியை விட்டுதல் சொல்லப்படல, பிடுங்குதல் சொல்லப்பட்டிருக்கு. அது அதனுடைய உண்மையிலே அது அந்த காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கே இது சிரமமா இருந்திருக்கு, இது புரியல. இப்ப அதனால சில உலமாக்கள் சில அறிஞர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, அது உண்மை வேதனை தரக்கூடியது, அப்படி வேதனை தரக்கூடியதா இருந்தால் அதை மழித்தலே பெட்டர், மழித்தலே போதுமானது, இஸ்லாம் வந்து நிச்சயாது இந்த மாதிரி நம்ம வேதனைப்படுவதை அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான் அப்படின்னு. அப்ப இது அந்த சமயத்துல இந்த இதுல சொல்லப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல அந்த இதுல வருது, அந்த இப்படித்தான் வருது, பிடுங்குதல் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. அதாவது மறைவிடங்களில் உள்ள முடியை மழித்தல் வந்தாலும் அக்குள் முடியை வந்து பிடுங்குதல் அப்படின்னு என்ன செய்து வருது. இது அடுத்து இந்த மறைவிடத்தில் உள்ள முடியை என்ன செய்யறது, அகற்றுவது, மழிப்பது, இது இணைஞ்சக்கூடாது. 40 நாளைக்கு தாண்டி இணைஞ்சவர்கள் போயிடக்கூடாது. 40 நாள்ல என்ன செய்யணும், 40 நாளுக்குள்ள 40 நாள் அப்படிங்கிற அந்த வட்டத்தை தாண்டாம அந்த இது தாண்டாம நினைச்சாலும் பார்த்து கொள்ளணும். அதற்கு அடுத்து என்ன செய்யறது, நகம் வெட்டுவது. நகம் வெட்டுவதும் சேம் தான், நகம் வந்து அந்த குறிப்பிட்ட அளவு வந்து 40 நாளைக்குள்ள வளர்ற நகம் வந்து பிரச்சனை இல்லை, அதற்கு பிறகு நகத்தை வளர்க்கக்கூடாது. ஆக நகம் வெட்டுமாறு அந்த விசல்லா அரசு வலியுறுத்திருக்காங்க. ஒரு ஹதீஸ் கூட இருக்குது, அந்த ஹதீஸ் வந்து என்ன
யா அபா ஹுரைரா, அதாவது நகத்தை வெட்டி விடுங்க, அதாவது உங்களுடைய நகத்துல நீளமான நகத்துல வந்து ஷைத்தான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஹதீஸ் வந்து வைஃபான ஹதீஸ், வைஃபான ஹதீஸா வந்து சொல்லப்படுது. இங்க அந்த ஹதீஸ் வந்து தஹ்ரிஜில வைஃப்னா என்ன செய்து போட்டிருக்கு. ஆனா அந்த 40 நாள் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள நமக்கு இந்த 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நகமுட்டுதல், அதாவது அந்த அக்குள் முடியாகற்றுதல், மறைவிடத்தில் உள்ள முடியாகற்றுதல். இந்த இதை தாண்டாம என்னச்சு நான் பார்த்து கொள்ளணும். அது போல நகமெட்டுதல் அப்படின்னா கையில் உள்ள நகம், கால் உள்ள நகம், இப்படி எல்லா நகத்தையும் வந்து அது குறிக்கக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. அதில் உள்ள ஆண் குழந்தைகளுக்கு சுன்னத் செய்வது, அதாவது அவங்களுடைய அந்த அதுவும் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதுவும் வந்து அந்த தோலை அகற்றுவது, அதனுடைய ஆண் குழந்தைகளுக்குடைய அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த தோலை அகற்றுவது வந்து அதுவும் சொல்ல அது வந்து வலியுறுத்தப்பட்டதா. ஸோ இது செய்து சுன்னத்தாக என்ன செய்து இருக்குது. அடுத்து பாருங்க, தாடிக்கு சாயம் பூசுதல். தாடிக்கு சாயம் பூசுதல் தொடர்பாக அந்த சமயத்துல அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுறாங்க, இப்படித்தான் வந்து முன்வைக்கிறாங்க, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யுங்கள், அவர்கள் வந்து தாடிக்கு சாயம் பூச மாட்டாங்க, நீங்க தாடிக்கு என்ன செய்யுங்க, சாயம் பூசுங்க. சாயம் பூசுங்கன்னா அதுல வெள்ளமுடி முளைத்து விட்டால், வெள்ளமுடி முளைத்து விட்டால் அந்த வெள்ளமுடியை மறையுங்கள், மறைப்பதற்காக நீங்க என்ன செய்யலாம், சாயம் பூசலாம். சாயம் பூசுற தொடர்பாக இமாம் கஸாலி முன்வைக்கிறது என்ன, இதுல அந்த காலகட்டத்திலே சிலர் இப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு இளைஞர்கள் தங்களை பெரிய ஷேகாக, தங்களுடைய பெரிய கல்விமானாக, அறிஞராக காட்டுவதற்கு, தங்களை ஒரு மதிப்புக்குரிய ஆளாக காட்டுவதற்கு வெள்ளச்சாயம் பூசக்கூடியவர்களாக நினைச்சாங்க இருந்திருக்காங்க. அதாவது இளைஞர்கள் முதியவர்களைப் போல, பெரிய ஷேகை போல தங்களை காட்டணும் அப்படிங்கிறக்காக. அதை இமாம் கஸாலி வந்து கண்டிக்கிறாரு. ரெண்டாவது, கருப்பு சாயம் பூசக்கூடியவர்களாக, அந்த வயசானவங்க வந்து கருப்பு சாயம் பூசக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க தங்களுடைய வயதை மறைப்பதற்கு. அதையுமே முஸ்லி வந்து கண்டிக்கிறாரு. ஒரு ஹதீஸ்ன்னு சொல்லப்படுது, ஆனா ஹதீஸ் வைஃபானதா, ஆனா அதை படிக்கிறேன். அதாவது உங்களில் சிறந்த இளைஞர்கள் யார் என்றால், உங்களில் உங்களுடைய முதியோர்களைப் போல, ஷேகுமார்களைப் போல தங்களை என்ன செய்யறது, இருக்க இரு இரு இருக்க இருக்க விரும்புபவர்கள், ஷேகுமார்களைப் போல. சிறந்த மோசமான முதியவர்கள் யார் என்றால், இளைஞர்களைப் போல இருக்க விரும்புபவர்கள். அதாவது அதாவது தங்களை முதியவர்களாக காட்டிக் கொள்ளுதல் அப்படின்னா, அந்த டை அடிச்சு தங்களுடைய வெள்ள முடி வச்சு அப்படி இல்லை, தங்களுடைய செய்கையில் நடத்தையில் என்ன செய்யறது, கண்ணியமானவர்களாக முதியோர்களை, அதாவது வயது அந்த ஷேக்மார்கள் எப்படி நடப்பார்களோ அப்படி என்ன செய்ய நடக்க முயற்சிக்கிறது. இது வந்து சமூகத்தில் விரும்பத்தக்கதுன்னு சொல்றாரு. ஆனா இன்னும் சிலர் வயசானாலும் தங்களை சிறிய மனிதர்களாக, இளைஞர்களாக காட்டிக்கொள்ள நடக்கூடியவர்கள் வந்து மோசமான அந்த முதியவர்கள் அவர்கள் அவர்கள் அப்படின்னு நினைச்சதை இவங்க சாலி கூறுகிறார். இது வந்து ஹதீஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஹதீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமான ஹதீஸ் தான் இது. ஆனா கருத்து வந்து ரொம்ப ரொம்ப சரியான கருத்து தான் இது. இந்த அளவு கண்ணியத்தை பேணுவது, ஒரு சமூகத்துல இளைஞர்கள் முதியவர்களைப் போல கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது வந்து போற்றத்தக்கது. அதே சமயத்தில் முதியவர்கள் தங்களை இன்னும் வயது குறைந்தவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது வந்து அது வந்து போற்றத்தக்கதல்ல. அது வந்து நம்ம விரும்பக்கூடிய குணம் அல்ல, பண்பு அல்ல. ஒன்று இப்ப இதுல சாயம் பூசன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை முடியை மறைப்பதற்கு எந்த வகையான சாயம் பூசுவதற்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது கருப்பு சாயம் பூசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கருப்பு சாயம் பூசக்கூடாது வந்து சொல்லப்பட்டிருக்கு. மற்ற வகையில் என்ன செய்யலாம், சாயம் பூசிக்கொள்ளலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கருப்பு சாயம் தொடர்பாக நிறைய ஹதீஸ் வந்து வருது. அதாவது தடுக்கப்பட்டது, கருப்பு சாயம் பூசக்கூடியவர்கள் வந்து மறுமையில் சூனத்தின் வாடகை கூட நுழைய மாட்டார்கள். இந்த மாதிரியான ஹதீஸ் என்ன செய்து இடம்பெறுது. ஆனா இந்த இடத்துல இப்போ யூசுஃபுல் கல்தாவி மாதிரியான இப்போ சமகால அறிஞர்கள், அதற்கு முன்னாடியும் உள்ள அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, கருப்பு சாயம் பூசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இந்த ஹதீஸ்களை என்ன செய்யறாங்க, இப்படி வேறுபடுத்துறாங்க. வயது முடிந்தவர்கள், ரொம்ப வயசானவங்க ஏமாற்றும் விதமாக கருப்பு சாயம் பூசக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தை அபு குஹாஃபா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்படுறாங்க. அவருடைய முடி வந்து வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு, மஞ்சள் மிட்டாய் மாதிரி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாயம் அடிக்க கூடாதான்னு நினைச்சிடாங்க, சொல்றாங்க. முடியல சாயம் போட்டு கலரை மாற்ற கூடாதான்னு கேட்கிறாங்க. ஆனா கருப்பு சாயத்தை தவிர்த்துக்கொண்டு நினைச்சிடாங்க சொல்றாங்க. இப்போ யூஸ்வல் கர்தாவி இப்ப இந்த மாதிரியான அறிஞர்கள் வந்து இது எப்படி அணுகிறாங்க அப்படின்னா, ரொம்ப வயதானவங்களுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப வயதானவங்களுக்கு தான் என்ன செய்ய தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது சம்மந்தம் வரக்கூடிய அந்த எச்சரிக்கை எல்லாமே அவங்களுக்கு தான் குறிக்கும். ரொம்ப வயதானவங்க தங்களை எங்க காட்டி போடுறாங்களா இல்லையா அப்படித்தான் குறிக்கும். ஆனால் பொதுவாக அந்த நபி தோழர்கள் கித்தும் அப்படிங்கிற ஒரு செடியை பயன்படுத்தி வந்தாங்க. அதனுடைய கலரே கருப்பு கலர் தான்.
தன்னுடைய கலரே கருப்பு கலர் தான். இது அதே வந்துச்சுனா யூஸ்ஃபுல் கர்பாய் மாதிரியான கர்ஜினைகள் இதை ஆதாரம் முன்வைக்கிறாங்க. இந்த கித்தும் அப்படிங்கிற மருதாணி ரெட் கலரும் பயன்படுத்தி வந்தாங்க, கித்தும் அப்படிங்கிற அந்த செடியை பயன்படுத்தி வந்தாங்க சாயம் பூசுவதற்கும். அது வந்து கருப்பு கலர்ல என்ன செய்யும் காட்டக்கூடியது. அதனால வந்து இந்த ஹரிஸ்களை, இந்த கருப்பு சாயம் பூசுவது தொடர்பாக வந்துள்ள ஹரிஸ்களை நம்ம ரொம்ப வயதானவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை பூர்த்தி பார்க்கலாம். மற்றபடி நார்மலா உள்ளவங்க என்ன செய்யலாம், அந்த கருப்பு சாயம் பூசுவதில் தவறேதும் இல்லை அப்படின்னு யூஸ்ஃபுல் பர்பாவி வந்து தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறார். இப்ப அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்த வெள்ளை சாயம் பூசுவது, இளைஞர்கள் தங்களை ஷேக்மார்களாக முடிய பெரிய மனிதர்களாக காட்டிக்கொள்ளும் பொருட்டு வெள்ளைச்சாயம் பூசுவது நிகழ்ந்திருக்கு. அதுபோல முதியவர்கள் தங்களை வயதில் குறைந்தவர்களாக காட்டிக்கொள்ளும் பொருட்டு கருப்பு சாயம் பூசுவது வந்து நிகழ்ந்திருக்கு அந்த காலகட்டத்திலேயே. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து எடுத்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. என்னன்னா உங்களுக்கு வயது முடிந்து கொண்டே போவது, அது அறிவினுடைய அடையாளம் இல்லை, வயசுக்கும் அறிவுக்கும் வந்து தொடர்பு இல்லை, அது வந்து உண்மையில நீங்கள் பெற்று பெறக்கூடிய கல்வியின் உங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக தான் உங்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுதே தவிர வயசானா உங்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுதுன்னு இல்லை. வயசானாலும் இந்த அறிவுல சிறிது அளவு கூட கூடாத மூடர்களும் நினைச்சாங்க, இருக்க தச்சுறாங்க அப்படின்னு அந்த விஷயத்தையும் எடுத்து இமாம் கசாலி பேசுறாரு. அடுத்து இளைஞர்களுடைய சிறப்பு அதையும் குறித்து இமாம் கசாலி என்ன செய்யறாரு, பேசுறாரு. இப்போ உமர் இப்னு கத்தாப் வந்து தன்னை விட வயது மற்ற தோழர்களை விட மற்ற நபி தோழர்களை விட வயது குறைவான ஒரு நபி தோழருக்கு இப்னு அப்பாஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க இருக்கும்போதே அவங்கள்ட்ட இணைஞ்சிருக்காங்க, இப்னு அப்பாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட சந்தேகங்கள் கருத்துக்கள் வந்து கேட்டிருக்காங்க, ஆலோசனைகள் கேட்டிருக்காங்க. இத்தனைக்கும் மூத்த நபி தோழர்கள்லாம் வந்து கூட இருக்கும்போதும் இணைஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தனுடைய அறிவு என்பது அவனுடைய வயதை கொண்டு அளவிடப்படுவதல்ல, அது அவனுடைய கல்வியை கொண்டு, அவனுடைய அனுபவத்தை கொண்டு, அவனுடைய நன்னடத்தையை கொண்டு அது அவங்க அளவிடப்படக்கூடியது. அதனால நீங்க உங்களை புதிய ஷேக் மாறா காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க உள்ளபடியே இருந்தாலே போதுமானது அப்படின்னு வந்து கசாலி வந்து இந்த இடத்துல என்ன செய்யறாரு, வலியுறுத்தி கூறுகிறார். அதுபோல இன்னொரு இப்போ வெள்ள முடிய பிடுங்கிறத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. வெள்ள முடிய பிடுங்காதீங்க, நஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஃபிஷை, வெள்ள முடிய பிடுங்காதீங்க. இப்போ நூருல் முக்மின், அது வந்து நம்பிக்கையாளனுடைய ஒளியாக என்ன செய்திருக்குது, சரியான ஹதீஸா இருக்குது. இது வந்து அபூதாவத் திருமீதி, நசை, இந்த மாதிரியான புத்தகங்கள்ல இடம்பெற்றக்கூடிய சரியான ஹதீஸா என்ன செய்திருக்குது. வெள்ள முடிய நீங்க வெறுக்காதீங்க, வெள்ள முடிய நீங்க புடுங்காதீங்க, அது வந்து விரும்பத்தக்க ஒன்றாத்தான் என்ன செய்தி இருக்குது. நூருல் முக்மீனாக, முமீனுடைய ஒளியாக என்ன செய்தி இருக்குதுன்னு நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. இதோட இந்த அஸ்ராரு தஹாரா அந்த பாடம் நிறைவடையுது. அதுக்கடுத்த அஸ்ராரு சலா, தொழுகையினுடைய அந்த மகாசித் நோக்கங்கள், ரகசியங்கள், தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகும். நம்ம இதை நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வாரம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இதுல நடத்தப்பட்ட இந்த பாடத்திலிருந்து யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இப்போ இது தொடர்பான சந்தேகங்கள் என்ன செய்யலாம், நம்முடைய அந்த வாட்ஸ்அப் கடமையான குளிப்பு குளிக்கும் போது நம்ம ஒலு சேரம் இல்லையா, ஒலு செய்யும் போது பிஸ்மில்லா தானே சொல்றோம், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கலாம். அதற்கு பிறகு நாம வெளிவந்த பிறகு அந்த என்ன செய்யலாம், அந்த துவாவை என்ன செய்யலாம் ஓதலாம். வெளிவந்த பிறகு நம்ம குளிச்சு முடிச்சு வெளிவந்த பிறகு நம்ம அந்த ஒலு செய்து முடிச்ச பிறகு உள்ள துவாவை என்ன செய்யலாம் ஓதலாம் நம்ம. ஆனா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறதுல தவறு எதுவும் இல்லை. நான் ஒலுவை வந்து பிஸ்மில்லா சொல்லி தான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், அது நம்ம அந்த கழிவறையில இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஜி, இப்போ நம்முடைய வீடுகளில் வந்து இந்த இடப்பற்றாக்குறையினால பாத்ரூம் சின்னதாக கட்டுறாங்க, அதாவது கழிவறையும் குளிக்கக்கூடிய இடத்தையும் ஒரே இடத்த வச்சு கட்டிடுறாங்க. அப்படியேப்பட்ட இடங்கள்ல வந்து நம்ம வந்து ஒது செய்யும் பொழுது இந்த துவா ஓதுறதோ அந்த மாதிரி பண்ண இல்லை, ஒலி செய்யலாம், ஓதலாம் ஓதலாம், கண்டிப்பா ஒலி செய்யும் போது நம்ம அது வந்து அதுல எந்த தப்பும் இல்லை. என்ன செய்யணும், துவா பிஸ்மில்லா சொல்லி ஓதணும், ஒலி முடிச்ச பிறகு நம்ம அதுக்குரிய துவா ஓதணும், அது தவறும் இல்லை. நம்முடைய வகுப்பு நம்ம நிறைவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் கிதாப் அஸ்ராரு சலா என்ற அந்த தலைப்பு என்ன செய்யணும் பார்க்கலாம். அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி.